Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கார்டனிங் தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பாட் வாங்குனேன். இது மாதிரி இன்னொன்னு இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து மேத்தி சீட்ஸ் போட்டு வளர்த்தேன். கொஞ்சமாக வளர்ந்துச்சு, பட் நெருக்கமாக வளரல, லேசாக துளிர் விட்டுருந்துச்சு. ஸோ அது நேற்று நான் கட் பண்ணி மேத்தி பராத்தாவாக போட்டேன். நார்மல் கர்ட் டப்பா, இந்த ஒரு 1 லிட்டர் கர்ட் டப்பானால் வந்து நான் மண் போட்டு அதில் வந்து மல்லி விதை போட்டேன். அது வந்து லேசாக இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன், சுத்தமாக ஒன்றுமே வளரவே இல்லை. செகண்ட் டைம் போட்டிருக்கேன், பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் வளருது எனக்கு தெரியல. ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ஓட்டை இருக்குது. அதுக்கு கீழே வந்து நான் பிளேட் வந்து தனியாக நான் வச்சுருந்தேன் வீட்டில், அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பிளேட் மேலே வச்சுட்டு மண் வந்து நான் வெளியில் தான் வாங்கினேன். உர மண் தான் இது, உரம் போட்ட மண் தான். ஸோ இது வந்து லூஸாக இருக்கட்டும், ரொம்ப டைட்டாக பேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருக்கேன். ஸோ நான் மண் போட்டுட்டேன். இப்போ இந்த ரெட் சில்லி வந்து கடையில் தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். நான் அது அடுத்து என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 to 2 mm அளவுக்கு நீங்கள் வந்து டெப்த் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம லேசாக மண்ணை தூங்கினா போதும், ஃபுல் சன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பாட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. அடுத்து வாட்டர் டெய்லி 10 to 14 days வந்து நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்டிலைசர் தனியாக தான் வாங்கியிருக்கேன், பட் இதுவே உரமன்றதுனால எனக்கு போடணுமான்றது தெரியல. இது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே போட்டுருவோம். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க, அப்போ உங்களுக்கு நெருக்கமாக வளரணும்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 3 லைன் போட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சுருக்கேன். 30 மீட்டருக்கு அளவுக்கு கேப் இருக்கணும்னு போட்டிருந்தது. இதுக்கு மேலே வந்து நம்ம லேசாக மண்ணை தூவிடும். ரொம்ப டீப்பாக இது பண்ணல, மேலாப்பில் தான் மூடியிருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா, பாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா மண்ணையும் போட்டு அடைச்சிடக்கூடாது. அது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சுத்தமாக வளராது. நான் முதல் தடவை நான் அதுதான் மிஸ்டேக் பண்ணேன். ரொம்ப லூஸாக நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும் பாட்டில். அதே மாதிரி தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க மேலே. அதையும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி லேசாக தெளித்து மட்டும் விடுங்க கையில். என்னக்கா இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாட் ரெடி ஆகிடுச்சு, ஓரமாச்சிருந்தா. ஃபஸ்ட்டு பாட் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரே மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஆரிகான போடலான்னு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு தெரியல. இதுவும் நான் வெளில தான் வாங்கினேன். ஆரிகானோ சீட்ஸ் பாருங்கள், கடுகு விட சிறுசாக இருக்குது ரொம்ப. உங்களுக்கு நான் பண்ணுறது தப்பாக இருக்குது அந்த மாதிரினாக்கா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஏன்னா எனக்கு கார்டனிங் பற்றி ரொம்ப தெரியாது, பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கார்டனிங்கில். ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கார்ன் பேக்கெட், சீடு பேக்கெட் இதுதான் உள்ளே பாருங்கள். பிரித்து நான் வச்சுட்டேன், பிங்கி பிங்கியாக இருக்கு, உடச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெண்டா. ஸோ எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து என்ன போட்டேன், இதில் சில்லிஸ், இதில் வந்து ஆரிகானோ போட்டிருக்கேன், இதில் வந்து கார்ன் போட்டிருக்கேன், இதில் வந்து சில்லி போட்டிருக்கேன், இதில் ஆல்ரெடி நான் கொரியாண்டர் போட்டிருக்கேன். இப்போ தான் லேசாக போட்டு ஒரு 10 days இருக்கும், இப்படி தான் இருக்குது. இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை வளருமான்னு தெரியல, பார்க்கலாம் மற்றதெல்லாம் எப்படி வளருதுன்னு.
ஸோ இப்போ ஆரஞ்சு ஐஸ்கிரீம் நான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்காக நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, கமலா ஆரஞ்சு கிடையாது, ஆஸ்திரேலியன் ஆரஞ்சை கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம உள்ளே இருக்க பல்பை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம ஐஸ்கிரீமை ஃபில் பண்ண போகிறோம். இது நான் எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஆரஞ்சோட பின்னாடி சைடு இருக்கு இல்லையா, அதை அந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கத்தியை வச்சு லேசாக சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு கீரல் விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க பல்பும் ஜூஸையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஸ்பூன் வச்சு நல்லா உள்ளே இருக்க பல்பை எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே இருக்கிறது நான் எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். நான் அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சுக்கும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ரெண்டு ஆரஞ்சுலேருந்து நான் உள்ளே இருக்க பல்ப்லாம் ஃபுல்லாக ஸ்கூப் பண்ணி க்ளீனாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆரஞ்சும் நம்ம வந்து 1 hour ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். அது நல்லா ஹார்டாக இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம ஐஸ்கிரீம் போட முடியும். அதே மாதிரி மேல் பகுதி வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 cup அளவுக்காவது நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த க்ரீம் எடுத்திருக்கேன். இதோட பேர் வந்து விவோ. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பிளெண்டரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அரை கப் அளவுக்கு நான் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம 30 seconds லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 seconds இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணதில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு. இப்போ அந்த க்ரீமை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் வந்து மாற்றிட்டு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு ப்ரைட் லுக் கொடுக்கறதுக்காக. இப்போ அந்த ஆரஞ்சு கலரை வந்து நல்லா அந்த க்ரீமோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பிரைட் கலர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே கிளிங் ரேப் போட்டு ஐஸ்கிரீம் மேலே படுற மாதிரி அந்த கிளிங் ரேப்பை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சுடுங்க. ஃபோர் ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீமை வந்து மறுபடியும் பிளெண்டரில் மாற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 seconds அடிக்கணும். தேர்ட்டி செகண்ட்ஸ் அடித்த பிறகு மறுபடியும் அதே கண்டெண்டில் ஊற்றிட்டு திரும்ப ஒரு 4 hours ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அந்த ஆரஞ்சு கப்புக்குள்ளே ஐஸ்கிரீமை சேர்த்துடுங்க. ஸோ நான் ரெண்டுத்துலேயுமே ஆரஞ்சு ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 6 to 8 hours இல்லைனாக்கா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஆரஞ்சு ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அழகாக செட் ஆகிருக்கு ரெண்டுமே. இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 minutes முன்னாடி எடுத்து வெளில வச்சுருங்க.
சூப்பராக இருக்குது. ஆரஞ்ச் மாதிரியே இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு. இந்த ஆரஞ்ச் ஐஸ்கிரீம் வந்து என்னோட கல்யாணத்தில் போட்டாங்க. பேட் லக், நான் சாப்பிடல. இப்போ எடுத்துகிட்டு வா போனேன். பேட் லக், நான் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன். செகண்ட் டைம் நான் செய்கிறேன் இந்த ஆரஞ்ச் ஐஸ்கிரீம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.